உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் உயிரிழப்பு தொற்றின் இரண்டாம் மலையால் ஐரோப்பாவில் பெரும் பாதிப்பு நியூசிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கு அபார வெற்றி அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் வேட்பாளர்கள் அதிரடி பிரச்சாரம் அர்மேனியா அசர்பைஜான் மோதலில் சண்டை நிறுத்த வடகொரியாவில் பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பு ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ மலை உச்சியில் காட்டு தீ மற்றும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஃபேல் நடால் வெற்றி சீனாவில் தொடங்கி உலகெங்கும் பரவி கடந்த எட்டு மாதங்களுக்கும் மேலான காலகட்டத்திற்குள் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் உயிர்கள் பலியாவதற்கு காரணமாகி உள்ளது கோவிட் பத்தொன்பது தொற்று இத்தொற்றின் முதல் அலையின் தாக்கம் ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து உலக மக்கள் மீண்டு வருவதற்குள்ளாக இரண்டாவது அலை பல நாடுகளில் முக்கியமாக ஐரோப்பாவில் தனது கோர தாண்டவத்தை தொடங்கியுள்ளது ஐரோப்பாவில் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி நெதர்லாந்து போர்ச்சுகல் செக்கெஸ்லோவியா இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் இரண்டாவது அலை தீவிரமடைந்துள்ளது இதையடுத்து சில வாரங்களுக்கு முன்பு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிரான்சில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தலைநகர் பாரிஸ் மற்றும் இதர எட்டு நகரங்களில் இந்த உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது லண்டனில் வீட்டிற்குள்ளேயே மக்கள் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அங்கும் ஊரடங்கு உத்தரவுகள் படிப்படியாக தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் இந்நாடுகளில் விளைவுகள் மிகவும் அபாயகரமாக இருக்கும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது எனினும் முகக்கவசம் அணிவது பின்பற்றப்பட்டால் தொற்றின் பரவலை பெருமளவில் தடுக்க முடியும் என்றும் உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது இதற்கிடையே கோவிட் தொற்றிற்கான இரண்டாவது தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியிருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் ஸ்புட்னிக் ஐந்து என்ற தடுப்பூசியை ரஷ்யா கண்டுபிடித்ததாக ஆகஸ்ட் மாதம் கூறப்பட்டது தற்போது எபிவாக் கொரோனா என்ற இரண்டாவது தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கி உள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தனியும் இந்த கோவிட் தொற்று என்று மடியும் இந்த கிருமி என்று வெளிவரும் இதற்கான தடுப்பூசி என்று இந்த உலக மக்கள் கோவிட் தொற்றின் அச்சத்திலிருந்து வெளியேறி நல்வாழ்வு பெறுவார்கள் என்பதே தற்போது அனைவரின் உள்ளங்களிலும் உள்ள அவா ஆதங்கம் என்றே கூறலாம் நியூசிலாந்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் தலைமையிலான தொழிலாளர் கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு பேசிய பிரதமர் தொழிலாளர் கட்சிக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூறினார் மேலும் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பை சாதாரணமாக நினைக்காமல் நியூசிலாந்தை சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் தொழிலாளர் கட்சியின் நிர்வாகம் செயல்படும் என்றார் அவர் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமரோடு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ஜூடித் கோலின்ஸ் தேர்தலில் அபாரமான வெற்றி பெற்றதற்கு பிரதமருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார் கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பிரதமரின் நடவடிக்கைகள் கிரைஸ்ட் சர்ச் பயங்கரவாத தாக்குதலை உரிய முறையில் கையாண்டது அதற்கு பிறகு துப்பாக்கி சார்ந்த சட்டங்களில் திருத்தங்களை அறிமுகம் செய்தது போன்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஆர்டன் அபார வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் முன்னமே கூறியிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பது வயது பிரதமரின் உறுதிப்பாட்டோடு கூடிய மென்மையான அணுகுமுறை வாக்காளர்களை ஈர்த்திருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன நியூசிலாந்து பிரதமரின் வெற்றிக்கு பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தொழிலாளர் கட்சி தலைவர் கியர் ஸ்டீமர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் தமது முதலாவது பதவிக்காலத்தில் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஆர்டன் இரண்டாவது பதவிக்காலத்தில் காலத்தில் தனது அரசின் கொள்கைகளை செயல்பாடுகளை எவ்வாறு முன்னெடுத்து செல்ல போகிறார் என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கும் என்பதில் ஐயமில்லை நவம்பர் மூன்று இந்த முக்கியமான நாளின் நிகழ்வுகளை சம்பவங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவுகளைத்தான் உலகம் ஆவலுடன் ஆர்வத்துடன் பரபரப்புடன் சுவாரஸ்யத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆம் அன்றுதான் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கிறது உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்த்துள்ள இந்த தேர்தல் களத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பைடனும் கடும் போட்டியில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் இரு வேட்பாளர்களும் பல மாநிலங்களில் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று அமெரிக்காவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளின் பல்வேறு கூறுகளை பற்றிய தங்களது நிலைப்பாட்டை பதிவு செய்து மக்களின் ஆதரவை கோரி வாக்கு சேகரித்து வருகின்றனர் இரு வேட்பாளர்களும் புளோரிடா விஸ்கான்சின் நார்த் கேரலைனா பென்சில்வேனியா அயோவா ஒஹாயோ ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து அதிரடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் புளோரிடாவில் பேசிய ட்ரம்ப் கோவிட் தாக்கத்திற்கு பிறகு தாம் அதிக சக்தி பெற்றிருப்பதை உணர்வதாக கூறினார் வாக்காளர்கள் இடையே உணர்வுபூர்வமாக பூர்வமாக பேசிய ட்ரம்ப் தாம் அவர்களை கட்டியணைத்து முத்தமிட விரும்புவதாகவும் தெரிவித்தார் பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ட்ரம்ப் தாம் ஒரு சூப்பர்மேன் போன்று உணர்வதாக கூறினார் ட்ரம்ப் பங்கேற்ற பல கூட்டங்களில் மாகா அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் என்பதை அதிபர் வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது ஜார்ஜியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் இந்த தேர்தலில் தாம் தோற்றால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கலாம் என்று கூறினார் ஒகாயோவில் பேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான ட்ரம்ப் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட பிறகு பொறுப்பற்று நடந்து கொண்டதாக தெரிவித்தார் தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அவர் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததை ஜோ பைடன் சுட்டிக்காட்டினார் புளோரிடாவில் பேசிய பைடன் கோவிட் தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்படும் வாய்ப்புள்ள மூத்த குடிமக்கள் குறித்து ட்ரம்ப் அக்கறை கொள்ளவில்லை என்றும் அவர்களை இழக்கவும் அவர் தயாராக இருப்பதை அவரது பேச்சு வெளிப்படுத்துகிறது என்றார் துணை அதிபர் பதவிக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸின் கணவரும் பிரபல வழக்கறிஞருமான டக்லஸ் எம்ஹாப் மனைவியின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு தாம் பணியாற்றும் நிறுவனத்தின் பணிகளில் இருந்து விடுப்பு பெற்றுள்ளார் இது குறித்து பேசிய அவர் அரசியலில் தனக்கு ஈடுபாடு இல்லை என்றாலும் தமது மனைவியின் பிரச்சாரத்தில் உதவி செய்ய வேண்டியது தமது பணியாக தாம் கருதுவதாக கூறினார் இதற்கிடையே ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அவ்வாறு நடந்தால் முன்னாள் அதிபர் ஒருவர் கட்சியின் வேட்பாளர்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது இதுவே முதல் முறையாக இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியை சேர்ந்த முக்கிய வேட்பாளர்களை தவிர ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட இதர வேட்பாளர்கள் அமெரிக்காவின் அதிபராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு களத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்பாரா பைடன் வெள்ளை மாளிகையை அலங்கரிப்பாரா அல்லது மற்ற வேட்பாளர்களில் ஒருவர் அப்பதவியை கைப்பற்றுவாரா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் நாள் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி காத்திருப்போம் அர்மேனியாவிற்கும் அசர்பைஜானுக்கும் இடையே சென்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மூன்று வரும் போர் சூழலின் காரணமாக இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் சோவியத் யூனியனை விட்டு பிரிந்த பிறகு அர்மேனியாவிற்கும் அசர்பைஜானுக்கும் இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக நாகோர்னா கரபாக் தொடர்ந்து இருந்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த போரில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதற்கு பிறகு அவ்வப்போது பிரச்சினைகள் தலை தூக்கி கொண்டுதான் இருந்தன ஆனால் சென்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பிரச்சனை பெரிய அளவில் வெடித்ததில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து உலக நாடுகள் இப்பகுதியில் சண்டை நிறுத்தம் உடனே செயல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தின துருக்கி அசர்பைஜானுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வரும் நிலைப்பாட்டை பல நாடுகள் விமர்சித்தன ரஷ்யாவின் ஏற்பாட்டின் பேரில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் காரணமாக சண்டை நிறுத்தம் எட்டப்பட்டது எனினும் இந்த சண்டை நிறுத்தம் எட்டப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சண்டை சூழல் தொடர்ந்தது சண்டை நிறுத்தத்தை மீறுவதாக அசர்பைஜானும் அர்மேனியாவும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்ளும் சூழ்நிலை எழுந்துள்ளது இதற்கிடையே இது குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ அசர்பைஜானுக்கு உதவி செய்து இந்த பிரச்சனையில் தலையிடுவதை துருக்கி தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் சண்டை நிறுத்தம் எப்படியேனும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது இவை எல்லாவற்றுக்கும் இடையே இந்த சண்டை சூழலினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு லட்சத்திற்கும் மேலான மக்களின் மனிதாபிமான பிரச்சினை தலை தூக்கியுள்ளது என்று கூறுகிறது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கிட பல நாடுகள் முன்வந்துள்ள போதிலும் துருக்கி தனது வான்பகுதியை முடக்கி இருப்பதால் மனிதாபிமான உதவி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்று சேருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மொத்தத்தில் முதலில் சண்டை நிறுத்தம் எவ்வாறு எட்டப்பட வேண்டும் என்ற சிக்கல் இருந்தது என்றால் அது மீறப்படுவதை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்ற சிக்கல் தற்போது எழுந்துள்ளது இப்பகுதியில் கோவிட் தொற்றின் தாக்கத்திற்கு இடையே மனிதாபிமான பிரச்சினை உருவாக்கி இருப்பது நெருக்கடியை அதிகமாக்கியுள்ளது எனவே அர்மீனியாவிற்கும் அஜர்பைஜானுக்கும் இடையேயான நாகோர்னோ கரபாக் பிரச்சனை முடிவுக்கு வருவது தற்போது சாத்தியமில்லை என்றாலும் சண்டை நிறுத்தமாவது உரிய முறையில் செயல்படுத்தப்பட்ட இப்பகுதியில் அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளின் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பாக உள்ளது அமெரிக்காவின் உச்சநீதிமன்ற நீதிபதி ருத் பாட கின்ஸ்பர்க் சமீபத்தில் உயிரிழந்ததை அடுத்து எமிகானி பேரட்டை நீதிபதியாக நியமித்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்தார் அந்நாட்டின் அரசியல் சட்டத்தின்படி அதிபரால் நியமிக்கப்படும் நீதிபதி செனட் சபையின் ஒப்புதலை பெற வேண்டியது அவசியமாகும் இதையடுத்து பாரட் தற்போது செனட் சபை உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நடைமுறை முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது செனட் சபையில் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை இருப்பதால் அநேகமாக இவர் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு முன்பாகவே நீதிபதி பதவிக்கான ஒப்புதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களுக்கு சீனாவின் எதிர்மறையான நிலைப்பாட்டின் காரணமாக அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் ஹாங்காங் தலைமை நிர்வாகி கேரிலாம் உட்பட பத்து அதிகாரிகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் நடைமுறைகளை தொடங்கியுள்ளது இதற்கான ஹாங்காங் தன்னாட்சி சட்டம் செனட் சபையில் ஒப்புதலை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக போர் மற்றும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளின் இடையே அமெரிக்காவின் இந்த நகர்வு முக்கியத்துவம் பெறுகிறது சீனாவின் மாகாணத்தில் யூகூர் இஸ்லாமிய மக்கள் தடுப்பு முகாம்களில் வைத்து கொடுமைப்படுத்தப்படுவதாக வெளியாகியுள்ள செய்திகளை அடுத்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கனடாவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான ராஜாங்க உறவுகள் ஏற்பட்டு ஐம்பது ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி பேசிய கனடா பிரதமர் இதுகுறித்து தனது கருத்துக்களை பதிவு செய்ய கனடா தயங்காது என்றார் மேலும் கனடாவைச் சேர்ந்த அதிக எண்ணிக்கையிலான குடிமக்கள் சீனாவில் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு பேசிய ட்ரூடோ உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பிரச்சினைகளில் சீனாவின் நேர்மறை அல்லாத நிலைப்பாட்டிற்கு உலக நாடுகள் தங்களது ஆட்சேபத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார் வடகொரியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி தலைநகர் யாங் யாங்கில் பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் வடகொரிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தவறியதற்கு மன்னிப்பு கூறியதோடு கண்ணீர் வடித்து தமது உணர்வுகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டார் மேலும் வடகொரியாவில் ஏற்பட்ட பெருவள்ளம் மற்றும் கோவிட் தொற்று பரவலின் காலகட்டத்தில் மக்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு அவர் நன்றி கூறினார் இந்த ராணுவ அணிவகுப்பில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் காட்சிப்படுத்தப்பட்டது அமெரிக்காவை நோக்கிய ஒரு நகர்வு என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே அமைந்துள்ள பெலாரூஸில் ஆகஸ்ட் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் அதிபர் லுகா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி தொடர்ந்து அங்கு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே அண்டை நாடான லுத்வேனியாவில் தஞ்சமடைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவரான ஸ்வெட்லானாவிற்கு பல உலக நாடுகள் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன எனினும் ரஷ்யா போராட்டங்களை ஒடுக்குவதற்கு உதவுவதாக உறுதி கூறியுள்ளது போராட்டங்கள் தொடரும் சூழலில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அபாயகரமான போர்க்கருவிகள் பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு இதுபோன்ற கருவிகளை பயன்படுத்துவது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டங்களை ஒடுக்குவதற்கு அபாயகரமான போர்க்கருவிகள் பயன்படுத்தப்படுமேயானால் அதை தடுப்பதற்கு உலக நாடுகள் எதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றன என்பது இன்னும் சில நாட்களில் தெரியவரும் நார்வே நாடாளுமன்றத்தின் இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் மீதான சட்டவிரோத இணைய வழி தாக்குதலுக்கும் ரஷ்யாவிற்கும் தொடர்பு இருப்பதாக நார்வே அரசு கூறியுள்ளது இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நார்வே நாட்டின் ஜனநாயக அடையாளமாக இருக்கும் அமைப்பின் மீது இதுபோன்றதொரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அபாயகரமானது என்று கூறியுள்ளார் இதுபோன்ற இணையவழி தாக்குதலில் எது போன்ற தகவல் கசிந்துள்ளது எந்த அளவிற்கு இந்த தகவல் முக்கியமானது என்பதை பற்றி நார்வே அரசு எந்த செய்தியையும் வெளியிடவில்லை எனினும் ரஷ்ய அரசு நார்வே அரசின் இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக நிராகரித்துள்ளது இந்தோனேஷியாவில் தொழிலாளர் சார்ந்த சட்டங்கள் இயற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தலைநகர் ஜகார்த்தாவின் வீதிகளில் போராட்டங்கள் நடத்தினர் இந்த சட்டங்கள் தொழிலாளர்களின் நலனுக்கு உகந்ததல்ல என்பது இவர்களின் நிலைப்பாடாகும் எனினும் அரசின் கூற்றுப்படி கோவிட் தொற்றினால் பின்னடைவை சந்தித்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு இதுபோன்ற சட்டங்கள் தேவை என்று கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் அதிபர் விடோடோ வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இந்த சட்டங்கள் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பொருளாதாரமாக கருதப்படும் இந்தோனேஷியாவில் இதுபோன்ற தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெறுவது என்று கருதப்படுகிறது தாய்லாந்தில் மன்னரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் பிரதமர் ஓச்சா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தலைநகர் பாங்காக்கில் மாணவர்களை மையமாக கொண்ட போராட்டங்கள் நடைபெற்றன நாட்டில் உள்ள ஜனநாயக அமைப்புகள் நடவடிக்கைகளை கண்காணிப்பதோடு அவற்றுக்கு பொறுப்பாக்க வேண்டும் என்பதும் இவர்களது கோரிக்கையாகும் போராட்டங்கள் இதுபோன்றாக்கில் கடந்த ஒரு வருட காலமாக அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் அரசில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை பொறுப்போடு உதவி உதவியாளராக இருந்த அசும் சலும் பாஜ்வா பதவி விலகியுள்ளார் இவரது குடும்பம் பாகிஸ்தானில் பல வியாபார நிறுவனங்களை தொடங்கியதாகவும் அமெரிக்காவில் பல சொத்துக்களை வாங்கியதாகவும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து பாஜ்வா பதவி விலகியுள்ளார் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தத்திற்கு பங்களாதேஷ் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அமைச்சரவை இதற்கான ஒப்புதல் அளித்தது இதன்படி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மீதான அடக்குமுறை தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது பங்களாதேஷ் நாட்டின் நோக்லி பகுதியில் பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு ஆளாக்கப்பட்டதை அடுத்து மரண தண்டனை விதிக்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்நாட்டில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்று வந்தது மெக்சிகோ நாட்டின் முன்னாள் ராணுவ செயலாளர் ஜெனரல் சல்வடார் ஜியன் பியூக்கோஸை அமெரிக்க அரசு கைது செய்துள்ளது லாஸ் ஏஞ்சல் சர்வதேச விமானத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தினருடன் வந்திறங்கிய சல்வடார் கைது செய்யப்பட்டு தனி இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மெக்சிகோ அதிபர் ஏரியுன்கு பெனானிட்டோ ஆட்சிக் காலத்தில் சல்படார் ஆறு ஆண்டுகள் ராணுவத்துறை செயலாளராக பதவி வகித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வரவில்லை என்று மெக்சிகோ அரசு தெரிவித்துள்ளது ஆர்க்டிக் பகுதியில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு அனுப்பப்பட்ட ஜெர்மன் நாட்டின் ஆராய்ச்சி கப்பல் தனது ஆராய்ச்சியை முடித்துக் கொண்டுள்ளது இந்த ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பின்படி தற்போது ஆர்க்டிக் பகுதியில் பனிப்பாறைகள் உருகுவது இந்த கதியில் தொடருமே ஆனால் இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள் பருவநிலை மாற்றத்தின் மிகப்பெரிய விளைவை உலகம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தெரிகிறது பொருளாதாரத்திற்கான நோபல் விருது பால் ஆர் மில்க்ரோம் மற்றும் ராபர்ட் வில்சன் ஆகியோருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏல கோட்பாட்டின் மேம்பாடு ஏலத்திற்கான வடிவமைப்பை உருவாக்கியதற்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இந்த வடிவமைப்பினால் வாங்குவோர் விற்போர் மற்றும் வரி செலுத்துவோர் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நாவல்னியின் உடலில் நோவிச்சோக் எனப்படும் விஷப்பொருள் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ரஷ்ய அரசின் ஆறு உயரதிகாரிகள் மற்றும் ரஷ்ய அரசின் ரசாயன ஆராய்ச்சி மையத்தின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது நாவல்னி தற்போது ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் சிகிச்சை பெற்று வருகிறார் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் வற்புறுத்தலின் பேரில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த பொருளாதார தடைகளை விதித்துள்ளது எனினும் ரஷ்ய அரசு இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுத்துள்ளது கிர்கிஸ்தானில் அதிபராக இருந்த சுரன் ராய் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் சார்ந்த கட்சிகள் வெற்றி பெற்றதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி கிர்கிஸ்தானில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன பாதுகாப்பு படைகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதலை தவிர்க்கவும் வன்முறையை தடுக்கவும் தாம் பதவி விலக முடிவு செய்திருப்பதாக ஜீன் கூறியுள்ளார் கிர்கிஸ்தானில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இதுவரை மூன்று அதிபர்கள் மக்கள் போராட்டங்களின் காரணமாக பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்காவின் மிக உயரிய சிகரமான கிளிமஞ்சாரோவில் காட்டுத்தீ மூண்டுள்ளது இருபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அளவிற்கு இந்த காட்டுத்தீ பரவி உள்ளது மலையேறும் குழுவினரோடு உடன் சென்றவர்களின் நடவடிக்கைகளின் காரணமாக இந்த காட்டுத்தீ மூண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஆப்பிரிக்காவின் மிக உயரிய சிகரமான கிளிமஞ்சாரோ கடல் மட்டத்திலிருந்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது இந்த சிகரம் வருடந்தோறும் உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகளை ஈர்த்து வருகிறது ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியரான பானு அத்தையா காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றொன்று காந்தி திரைப்படத்திற்காக சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருதை இவர் பெற்றார் கடந்த மூன்றாண்டு காலமாக மூளைக்கட்டிக்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி மும்பையில் காலமானார் பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் மூன்று செட்களிலும் வெற்றி பெற்று பதிமூன்றாவது பிரெஞ்ச் ஓபன் பட்டத்தை வென்றார் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் உலகின் தலைசிறந்த வீரர்களான ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் செர்பிய வீரர் ஜோகோவிச் இருவரும் விளையாடியது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியது இறுதிப் போட்டியின் மூன்று செட்களிலும் ஆறு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஏழு ஐந்து என்ற செட் கணக்கில் ரஃபேல் நடால் வெற்றி பெற்றார் இதன் மூலம் இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் அவர் கைப்பற்றினார் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்